வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் என்றென்றும் காப்பாக அமையுமாக. ஓம் சிவ சிவ ஓம். இளங்கோவடிகளின் சிறப்பதிகாரம், பத்தினி தெய்வம், வஞ்சிக் காண்டம், பகுதி 52. ஓம் சித்தேஸ்வராய நமக. ஓம் பத்மஜாய வித்மகே. ஹேமரூபாய தீமகி. தன்னோ சோம பிரஜோதியார். வாழ்நாளின் எல்லையை வரையறுத்து அறிவிக்கும் ஆண்டோர்கள் எவருமே அகிலத்தில் இல்லையே. ஆகவேதான் கொற்றவா அனைத்தையும் நன்குணர்ந்து போட்டிகளோடு பொறாமைக்கு புகலிடம்தான் அளித்திடாமல், பொல்லாததாம் பெருசனத்தை புத்திதனில் ஏற்றிடாமல், அறக்கள வேள்விகளை ஆரம்பிப்பாய் உடனடியாய். நல்லறங்கள் பலபுரிந்து நானிலத்தில் நீடுவாழ்வாய் என்று மாடலனும் ஏந்திலிடம் எடுத்துரைத்து மெய்ப்பொருள் சிந்தனையை மன்னவனிடம் பதிய வைத்தான். மாடலனின் மொழி கேட்டு மன்னவனும் மெய்யுணர்ந்து வேள்வி சாந்தி விழாவினை விரைந்தே நிகழ்த்திடவே வேண்டியதாம் பணிகளை வேந்தனவன் ஆரம்பித்தான். மனதினிலே அமைதியடைந்த மன்னவனாம் செங்குட்டுவன் களமாடியை சிறைப்பட்ட கனகபஜய ஆரியர்களை உடனடியாய் விடுவிக்க உத்தரவுகள் பிறப்பித்து வஞ்சி நகரில் அமைந்துள்ள வனப்புடைய மாளிகையில் வசித்திருக்க வாய்ப்பளித்து வசதிகளும் செய்தான். வேள்விகள் அனைத்தும் விமரிசையாய் நிகழ்ந்ததும் வேள்விக்கு மருதனமே வேந்தர்கள் அனைவரும் சொந்த நாடு சென்றிடவும் செங்குட்டுவன் அனுமதித்தார். சேர நாட்டில் அமைந்துள்ள சிறைகளில் அடைபட்ட அனைத்தான கைதிகளையும் அங்கிருந்து விடுவித்தான். இனிமேல் ஒருவரும் இறையோடு தரை செலுத்த வேண்டாம் என்று வேந்தனும் ஆணையிட்டார். வல்லமை கொண்டோராம் வளநாட்டின் மன்னவா செங்கோல் மறைப்பிடு செவ்வியதாம் நல்லாட்சியை நிகழ்த்ததினால் அல்லாது நிலைத்த புகழ் பெற்றடைந்த மங்கையரின் கற்பு நிலை மன்னகத்தில் சிறப்புறாது என்று பெரியோர்கள் எடுத்துரைத்த நன்மொழியை தனதான துயர வாழ்வால் தையலவள் கண்ணகியும் அரசனாம் சோழனுக்கு அறியுமாறு செய்தித்தாள். ஜகமாலும் மன்னவரின் செங்கோல் வளைந்தால் உலகத்தில் ஒருபொழுதும் உயிரோடு வாழ்ந்திறார் என்றானதாம் பெரும்புகளை ஏந்தலாம் பாண்டியருக்கு தன்னுடைய வழக்குறையால் தையலவள் தானளித்தாள். தம்முடைய சூளுரைத்தான் தடையின்றி நிறைவேறாமல் தன்னுடைய பெருஞ்சனம் தனித்திட்டார் மன்னவர் என்பதான கொள்கையை எல்லோரும் உணர்ந்திடவும் வசைபாடிய ஆரியராம் வடதிசை வேந்தர்கள் தன் மனதில் உணர்ந்திடும் தக்கதான தருணத்தையும் ஏற்படுத்தும் பெரும் வாய்ப்பை ஏந்தலாம் சேரனுக்கு தன்னுடைய புகழ்வாழ்வால் தையலவள் தானளித்தாள். முத்தமிழரால் அரசாலும் முடியுடைய மூவேந்தருக்கும் தன்னுடைய பெருவாழ்வால் தையலவள் கண்ணகியால் ஒவ்வொரு நிலையிலும் ஓங்குபுகள் தந்திட்டாள். பெருமலையாம் இமயத்தில் பெயர்த்தெடுத்த பெருங்கல்லால் பத்தினியாம் தெய்வம் அவள் பார்போற்றும் கண்ணகிக்கு வடித்திட்ட திருமேனியில் வனப்பானதாம் செய்முறையால் ஆபரணங்கள் பல சூட்டி அலங்காரம் செய்வித்து மங்களமாம் வாழ்த்தோடு மலர்கள் தூவி வழிபட்டு காவல் செய்யும் தெய்வங்களை கடைவாயில் தாண்டிருத்தி தினம் தினம் பூஜைகளும் திருவிழா கொண்டாட்டமும் நிகழ்த்திடும் வண்ணம் நிபந்தம் ஏற்படுத்தி அன்னையாம் கண்ணகியை ஆலயத்தில் நிலைநிறுத்துக, பத்தினியாம் தெய்வத்தை பிரதிஷ்டை செய்திடுக என்று மாமன்னன் ஏற்றதான ஆணையிட்டார். மறைநான்கும் கற்றறிந்த மாடலனாம் அந்தனர் பிறந்த ஊர் செல்லும் வழியில் பூம்புகார் சென்றடைந்து மாசாத்துவான் மாநாயகன் மாதவியால் ஆகியோருக்கு கண்ணையோடு கோவலனின் கதைதனை எடுத்துரைத்து விளைந்திட்ட விளைவுகளையும் விவரமாகவே நாம் அறிந்தோம். மணவாளன் கோவலனோடு மங்கையவள் கண்ணகைக்கும் மதுர்நகர் நிகழ்ந்திட்ட மாபாதகம் தாமறிந்து பூம்புகாரின் திருமகளாம் பூவையவள் கண்ணகியின் செவிலித்தாய் அமைந்த செவ்வியாளாம் காவற் பெண்டும் காவற் பெண்டு பெற்றெடுத்த கண்ணையோடு தான் வளர்ந்து ஆரம்பமாம் நாள் முதலாய் அடித்தோழியாய் அமைந்தவளும் கண்ணகியின் உயிர் தோழியாக கலந்துறவாடிய தேவேந்தியும் பெருந்துன்பம் தாமடைந்து பெருங்குரலால் கதறினரே, கண்ணகியை காண்போமென கண்களிலே நீர் சொரிய மதுரையாம் மாநகரை மூவருமே அடைந்தனர். மன்னனோடு மாதேவியும் மரணத்தை தழுவியதையும்
கண்ணையின் பெருஞ்சினத்தால் கூடல் நகர் எரிந்ததையும் மாநகரை விட்டகண்டு மங்கையவள் சென்றதையும் அணங்கள் மூவரும் தான் அவ்வேளை அறிந்தனரே. ஓம் சிவ சிவ ஓம்.